கார்த்திக் வானதி சீரியல் செப்டம்பர் 15 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம சண்மதி வந்து கார்த்திக் வச்சுருக்க அந்த ஆல்பத்தை பிடுங்கி கொண்டாந்து வச்சுருக்காங்க. அப்போ சண்மதியோட அப்பா கேட்குறாரு, சண்மதி என்னாச்சு, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்கு சண்மதி சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு. அப்போ மங்கை வந்து சொல்ல போகிறாங்க கார்த்திக்கிட்ட. அப்போ டக்குன்னு சண்மதி தடுக்கிறாங்க. அப்போ சண்மதி சொல்கிறாங்க, அம்மா சொல்லாதம்மா அப்படின்னு. அப்போ நம்ம மங்கை சொல்கிறாங்க, சண்மதி சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கான் அப்படின்னு. இது கேட்டதோடு கார்த்திக் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாருக்குமே சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க. அப்போ நம்ம சண்மதி யோசிக்கிறாங்க, இப்போ நம்ம போனால் கண்டிப்பாக கார்த்தி பக்கத்தில் உட்கார வைப்பாங்க, நம்ம போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க, என்ன சண்மதி இப்படி நிற்கிற, மாப்பிள்ள பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு. அப்போ சண்மதி வேறு வழியே இல்லாமல் கார்த்தி பக்கத்தில் வந்து உட்காராங்க. அதுக்கப்புறமா கார்த்திக்கு வந்து சாப்பாடு பரிமாறுறாங்க, கூடவே நம்ம சண்மதிக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ சண்மதி சாப்பிட போகிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏ சண்மதி என்ன பண்ணுற, ஸ்வீட் எடுத்து மாப்பிளைக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் சண்மதி வந்து கார்த்திக்கு ஸ்வீட்டு ஊட்டி விடுறாங்க. கூடவே நம்ம கார்த்தியும் சண்மதிக்கு ஸ்வீட்டு ஊட்டி விடுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு நம்ம சண்மதியும் கார்த்தியும் டேபிளில் உட்காந்துருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம சண்மதியை பார்க்குறதுக்காக நிறையவே ஆட்கள்லாம் வராங்க. அவங்க வந்துட்டு ஒரு பெரியவங்க, அவங்க நேராக சண்மதியை பார்த்துட்டு, சண்மதி உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு நல்ல பொருத்தமான ஜோடியாக இருக்கீங்க, சரி எங்கள் காலில் மெட்டியை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சண்மதி சொல்கிறாங்க, இல்லை அது ஓல்டு ஃபேஷன், அதனால தான் நான் மெட்டி போடலை அப்படின்னு. அப்போ மங்கை சொல்கிறாங்க, இங்கே பாரு பெரியவங்க சொன்னால் கேட்கணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு மெட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம சண்மதி கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ சண்மதி காலில் போட போகிறாங்க. அப்போ பெரியவங்க சொல்கிறாங்க, என்னம்மா இது பக்கத்தில் இவ்வளோ அழகான பர்சனை வச்சுக்கிட்டு நீ வந்து கையால் மெட்டி போட போறியே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியை மெட்டி விட சொல்கிறாங்க. உடனே கார்த்தியும் வந்து சண்மதியோட காலை பிடிச்சி மெட்டி போட்டு விடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சண்மதி வந்து சரியான கோபத்தில் இருக்காங்க. இந்த கார்த்திக் வந்து ஏன்தான் இப்படி என்ன நெருங்க பார்க்குறான் அப்படின்னு. அதுக்கப்புறமா மங்கை வந்து நம்ம சண்மதிக்கிட்ட புடவையெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்துட்டு, இது வந்து சம்பிரதாயம், உனக்கும் கார்த்திகே இன்றைக்கி முதல் இரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சண்மதி சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு. அப்போ மங்கை சொல்கிறாங்க, இங்கே பாரு இந்த ஏற்பாடுகள்லாம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகிட்ட அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் கொடுத்து ரெடியாக சொல்கிறாங்க. கார்த்தியும் ரெடியாகி இருக்காரு. அதோட எபிசோடை முடிச்சிருக்காங்க.